கிரைஸ்தலார்டு வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராகிய இயேசுவின் பேரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க என்ன கேள்வி அப்படின்னா நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் எது ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் ரொம்ப அழகான இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு வசனங்க கர்த்தருடைய எது ஐஸ்வர்யத்தை தரும் அநேகர் ஐஸ்வர்யத்தை இது கொடுக்கும் அது கொடுக்கும் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தருடைய எது ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் என்று சொன்னால் அதில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார் ஆசீர்வாதத்தை தருகிற கடவுள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாய் அவர் ஆசீர்வதிச்சாங்கன்னா அதை யாருங்க தடுக்க முடியும் ஆமேன் இன்னைக்குரிய வேதத்தினுடைய வார்த்தை என்னென்னா ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள் நான் கடவுள்கிட்ட இதை கேட்டேங்க நான் இந்த நன்மையை இந்த விஷயத்தை நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறேன் ஏசாமி நான் ஜம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க கிடைக்கும் என்று நம்புங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு காரியத்துக்காக நான் ஜம் பண்ணியிருக்கிறேன் அது என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் நம்புங்கள் நிச்சயமாக ஆண்டவர் காரியங்களை வாய்க்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஆண்டவர் இன்னும் அநேக பிறந்த நாட்களை நீங்கள் காணும்படியாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை இன்னும் பலுகி பெருக செய்வாராக திருமண நாள் காணுகின்ற அன்பு தம்பதியருக்கு என்னுடைய அன்பின் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் கடவுள் உங்கள் குடும்பத்தை தழைத்து தழைத்துவங்க செய்வாராக நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக காட் யூ பிளஸ்யூ இருக்கின்ற சகோதர சகோதரிகளை கர்த்தர் சுகம் தந்து ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன் ஆமேன் நாளை சந்திக்கலாமா